இன்டர்நேஷனல் பெர்ஃப்யூம்ஸ் எல்லாமே அத்தை இங்க ரொம்ப கம்மி விலையில கொடுத்துட்டு இருக்காங்க. 30 ரூபால இருந்து இங்க அத்தர் ஸ்டார்ட் ஆகுது. வந்து உங்களுக்கு வந்து வெர்சாஜ் ஹீரோஸ் மார்க்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா இது வந்து 5500 வந்து உங்களுக்கு இடிடி இடிப்பிங்கிற 7500. ஸோ இதே இது நாங்கள் 3 ml வந்து 40 ரூபீஸ் கொடுக்குறோம். வெர்சாச்சி அப்படின்றதே ஒரு காஸ்ட்லியான பிராண்ட் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பட் இதுவே நம்ம எலை தத்தர்ல வெறும் 40 ரூபாய்க்கு வந்துட்டுருக்காங்க 3 ml. ஸோ இங்கே கிட்டத்தட்ட 500+ வெரைட்டிஸ் இருக்குது. 30 ரூபாலேருந்து 300 ரூபா வரைக்கும் வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. கஸ்டமைஸாக பெர்ஃப்யூம் பண்ணுறாங்க. உங்களுக்கு என்ன டேஸ்ட்டுக்கோ என்ன ஃப்ராக்ரன்ஸ் வேணுமோ அதை நேரடியாக உங்களுக்கு கஸ்டமைஸாக பெர்ஃப்யூம் பண்ணுறாங்க. இது எந்த கம்பெனியும் தயாரிச்சது கிடையாது, யூனிக்காக நீங்கள் மட்டும் தான் யூஸ் பண்ணுறீங்க. கரெக்டாக தேவைப்பட்டால் அபிஃபைல்னு வச்சிடலாம் பேர். நீங்கள் ஒவ்வொரு டைமுக்கு ஒரு வெக்கேஷனுக்கு ஒன்று தேய்க்க தேவையில்ல. எல்லா வெக்கேஷனுக்கும் எதை தேய்ச்சிட்டு போனீங்கன்னா பக்காவாக இருக்கும். நார்மலாக எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சார்லி ப்ரூட் இந்த மாதிரி தான் எல்லாமே போகுது. நம்மகிட்ட எப்படின்னா ஏதோ ப்ரீமியம் குவாலிட்டி பிராண்டு, அந்த பிராண்டை வந்து சர்ச் பண்ணி நம்ம வந்து எடுக்கிறது. ஆல்மோஸ்ட் எங்ககிட்ட இருக்கிற ப்ரீமியம் பிராண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா 90% மேட்ச் ஆகிடும். கண்டே பிடிக்க முடியாது உங்களால். கேஜிஎஃப்னு ஒன்று இருக்கு. கேஜிஎஃப் இப்போ ட்ரெண்டிங், அதை காட்டியிருக்கேன். நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் வந்து ஒரு வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த கடையை விட்டு போக மாட்டீங்க. எஸ், ஸோ ஆக்சுவலி முன்னாடி வீடியோவோட எனக்கு மெமரிஸ்லாம் அப்படியே வருது. வாசனை ஆள தொகுது அப்படின்வாங்கல்ல, ஸோ அதை கண்டிப்பாக இங்கே ஃபீல் பண்ணலாம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா எலைட்டத்தரில் இருக்கும். ஸோ முன்னாடி நம்ம வந்து மன்னடியில் ஒரு வீடியோ எடுத்திருக்கோம். இப்போ அவரே இப்போ அரும்பாக்கத்தில் ஒரு புது பிரான்ச் ஆரம்பிச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஸோ ஒரு நியூ பிரான்ச்சில் வந்து நம்ம பழைய வீடியோ எடுத்து அதே கடையில் வந்து நியூ பிரான்ச்சில் வந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்றதுல. ஸோ இந்த வீடியோ பற்றி நான் சொல்லவே தேவையில்ல. அபிஃபைடோட ஒன் ஆஃப் த ஐகானிக் வீடியோ. ஸோ அபிஃபைடு வெளியே தெரிஞ்சதுக்கு இந்த வீடியோவும் ஒன் ஆஃப் த காரணம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த கடையில் இன்டர்நேஷனல் பெர்ஃப்யூம்ஸ் எல்லாமே அத்தை இங்கே ரொம்ப கம்மி விலையில் கொடுத்துட்டு இருக்காங்க. 30 ரூபாலேருந்து இங்கே அத்தர் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க கஸ்டமைஸாக பெர்ஃப்யூம் பண்ணுறாங்க. உங்களுக்கு என்ன டேஸ்ட்டுக்கோ என்ன ஃப்ராக்ரன்ஸ் வேணுமோ அதை நேரடியாக உங்களுக்கு கஸ்டமைஸாக பெர்ஃப்யூம் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ஃபோக்ஸ். ஸோ இப்போ நம்ம கூட அத்தர்ஜி இருக்காரு. ஸோ புது கடைக்கு முதல்ல வாழ்த்துக்கள். வெல்கம் டு அவர் நியூ பிரான்ச். தேங்க்யூ. என்னுடைய காலனி அரும்பாக்கம். அரும்பாக்கத்தில் ஒரு புது பிரான்ச் ஆரம்பிச்சிருக்காரு. இந்த பிரான்ச் ஆரம்பிச்சு எத்தனை நாள் ஆச்சு? கரெக்டாக 1st January 2022. சூப்பர் சூப்பர். ஓ, ஜனவரி நியூ இயர். நியூ இயர் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு நியூ இயர் அன்றைக்கி ஓப்பன் பண்ணுவது. ஸோ நம்ம வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது? அபிஃபைட் நம்ம வீடியோ போட்டிருந்தோம் ஒரு வருஷம் முன்னாடி. ஸோ உங்கள் கடைக்கு எப்படி இருந்தது ரெஸ்பான்ஸ்? அபிஃபைடு போட்ட பிறகு அந்த நல்ல ரெஸ்பான்ஸ், சூப்பர் ரெஸ்பான்ஸ். உங்களுடைய சப்போர்ட்னால நாங்கள் நியூ பிரான்ச் இங்கே இது பண்ணியிருக்கோம். ஏன்னா ரொம்ப லாங்லேருந்துலாம் வர்றாங்க. ஓகே. ஸோ அவங்களுக்கு வந்து மன்னடியில் வந்து இன்டீரியர் வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ண ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குது. ஓகே. ஸோ அதனால தான் நம்ம வந்து மெயினான ஏரியாவில் நம்ம வந்து ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கலாம். ஸோ உங்களுடைய சப்போர்ட் இருக்கும்போது நாங்கள் பயன்படுத்த தேவையில்லை. கண்டிப்பாக. ஸோ இது மாதிரி நீங்கள் பல பிரான்ச் ஆரம்பிக்கணும், அந்த எல்லா பிரான்ச்சும் நான் வீடியோ எடுக்கணும். கண்டிப்பாக 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 வாழ்த்துக்கலாம். ஸோ ஓகே, நம்ம அத்தர்னாவே செம்ம ஃபேமஸ். நம்ம வீடியோவில் அந்த அபிஃபைட் வீடியோலே ஒன் ஆஃப் த ஃபேமஸ் வீடியோ அப்படின்னு சொல்லலாம். சூப்பராக இருந்தது ரீச். அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா காஸ்ட்லியான பெர்ஃப்யூம்ஸ் எல்லாமே ரொம்ப சீப் ரேட்டில் தந்துட்டுருக்கீங்க. அதாவது 30 ரூபாலேருந்து அத்தர் இருக்குது. ஸோ இந்த அத்தர் பற்றி உங்களுக்கு சின்ன எக்ஸ்பிளனேஷன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் அத்தர்னா என்னது, அது எப்படி அப்ளை பண்ணும் அப்படின்ற ஒரு சின்ன டெமோ எக்ஸ்பிளனேஷன். எனக்கு அத்தர்னா உங்களுக்கு வந்து பெர்ஃப்யூம் இருக்குது பார்த்தீங்களா, பெர்ஃப்யூமுடைய கான்சன்ட்ரேட் ஆயில் தான் இது. ஆயில் வந்து உங்களுக்கு டைரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஷர்ட்டில் கரை பிடிக்கும் அப்படின்னு பயப்படுவாங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் மேக்ஸிமம் இதுதான் ஈஸி. உங்களுக்கு கையில் அப்படிங்க லைட்டாக ரஃப் பண்ணிவிட்டு காலருக்குள்ளே தேய்க்கலாம். இதனால் டேரெக்டாக காலரு இந்த இருக்கு பார்த்தீங்களா, பட்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. பட்டன்ஸுக்கு இந்நேராக தேய்ச்சிங்கன்னா ஒரு கரையும் தெரியாது. நான் லைட் ஷர்ட் தான் போட்டிருக்கேன், ஒன்றுமே தெரியாது. சிலவங்க இந்த மாதிரி ஒரே ஷாப்பில் அப்படி லைனாக போடுவாங்க, அந்த மாதிரி போடாமல் ஹைடான இடத்துல நீங்கள் இப்போ தேய்ச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்றுமே தெரியாது. ஃப்ராக்ரன்ஸும் ஒரு நாளைக்கும். சிலவங்க என்ன செய்வோம், இந்த இது பார்த்தீங்களா இந்த பாயிண்டில் தேய்ப்பாங்க, இல்லைனா இந்த சைடில். ஆனால் இந்த மாதிரி ஐட்டம் இங்கே தேய்க்கிறது அப்படின்னா உங்களுக்கு இன்டோரில் இருக்கீங்க பார்த்தீங்களா, இன்டோரில் இருக்கும்போது உங்களுக்கு பெனிஃபிட். இப்போ ஆஃபீஸ்லேயே இருக்கும்போது அவுட்டோரில் போனீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸில் அப்ளை பண்ணுறது நல்லது. இந்த மாதிரி சின்ன பாட்டில் போகிறது மட்டும் உங்களுக்கு ஒரு 2 weeks யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஸ்டார்டிங் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 30 ரூபாலேருந்து இருக்குது, 150 ரூபா 300 ரூபாய்க்கு இருக்குது. டிபெண்ட் ஆன் த ஃப்ராக்ரன்ஸ் அண்ட் குவாலிட்டி. ஸோ ஓகே ஜி, நம்ம பழைய வீடியோஸும் இந்த மாதிரி புது பாட்டில்லாம் பார்க்கல. இது என்ன புது வெரைட்டிஸாக இல்லை சும்மா டிஸ்பிளேக்காக வச்சுருக்கீங்களா? பழைய கடை வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நாங்கள் வெரைட்டிஸ் அதிகமாக வைக்க முடியாது. இந்த மாதிரி டின்ல தான் அதிகமாக வச்சுருக்கோம். இங்கே அப்படின்னா டிஸ்பிளே இடம் இருக்குது, நமக்கு டிஸ்பிளேக்கு வந்து நிறைய ஐட்டங்கள் இருக்குதுனால புதுசாக அந்த பாட்டில்ஸ் நாங்கள் வச்சுருக்கோம். இது நார்மலாக அத்தர் வைக்கிறது இதுதான் அந்த பாட்டில்ஸு. இதுலேருந்து நம்ம என்ன செய்யணும்னா இந்த மாதிரி எடுத்து காமிக்க போகிறோம். டெஸ்ட் பண்ணுறதுக்கும் இதுக்கும் ஈஸியான பாட்டில்ஸ் இதுதான். ஸோ இது அத்தர் தான் மெயினாக.
இது வந்து அரேபியன் ஓரியன்டட் டைப்பு. இந்த அமீரல் ஊதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த துபாயில் ரொம்ப ஃபேமஸான ஐட்டம் இது. ஸோ இந்த ஐட்டம் வந்து இப்போ ரீசெண்டாக துபாயில் வர்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா அமீரல் ஊது அமீரல் ஊதுன்னு கேட்குற இந்த ஐட்டங்கள் தான். இது வந்து ஃப்ரூட்டி வரும், ஃப்ரூட் இருக்கும், அடுத்து வந்து உட்டி லைட்டாக இருக்கும். ஓகே, அந்த மாதிரி ஐட்டம் ஃப்ராக்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா மோர் தென் ஒன் டே கன்ஃபார்ம் ஒன் டே. ஆனால் லைட்டாக அப்ளை பண்ணோம், ரொம்ப ஜாஸ்தி அப்ளை பண்ணிங்கன்னா மற்றவங்களுக்கு கொஞ்சம் இரிட்டேட் ஆகும். ஆமாம், அந்த மாதிரி ஆகும். லைட் அப்ளை பண்ணவோ, இப்போ லைட்டாக இருக்கிறது கொஞ்சம் கூடுதலாக தேய்ச்சிங்க, ஸ்ட்ராங்காக இருக்கிறது லைட்டாக தேய்ச்சிங்க. ஓகே, அத்தருங்கிறது வந்து பெர்ஃப்யூமோட ரொம்ப லாங்காக நிற்கும். பெரிய பெரிய பிராண்டில் வந்து டாம்ஃபோர்ட் பிராண்ட் இந்த மாதிரி பிராண்டில் வந்து உங்களுக்கு பெர்ஃப்யூமாக தான் கொடுப்பாங்க. இப்போ அவங்களே என்ன செஞ்சாங்கன்னா பெர்ஃப்யூம் ஆயிலாக கொடுக்குறாங்க, நம்ம கொடுக்குறோம்ல அதுக்கு பேர் அத்தர். ஸோ இப்போ அவங்களே வந்து என்னென்னா இந்த மாதிரி பாட்டில்ஸில் ஃபில் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்களுக்கும் காஸ்ட்டு வைஸில் பார்க்கும்போது கொஞ்சம் எஃபோர்டபுளாக இருக்குது. ஒரு பெர்ஃப்யூம் எடுக்கணும்னா உங்களுக்கு வந்து 5,000-6,000 அந்த மாதிரி போகும்போது அது நல்லா இருக்குமா நல்லா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்களுக்கே வந்து கன்ஃபியூஸாக இருக்கும் இவ்வளோ வாங்குறமே. ஸோ இந்த மாதிரி நம்ம சின்ன பாட்டிலில் நம்ம அதே பிராண்டை சின்ன பாட்டிலில் ஃபஸ்ட்டு ட்ரையல் 3 ml அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களுக்கே வந்து அது சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும்போது கண்டிப்பாக அவங்க நெக்ஸ்ட்டு கோ ஃபார் 6 ml 12 ml அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி தான் நம்மகிட்ட போயிட்டுருக்கோம். கரெக்டு தான். சரி, ஒரு 4,000 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு பர்ஃப்யூம் வாங்கிட்டு அந்த பர்ஃப்யூமோட ஸ்மெல் உங்களுக்கு பிடிக்கல, ட்ரை பண்ணும்போது பிடிக்கும், பட் ஒரு லாங் ரன்ல எனக்கு பிடிக்காமல் போயிடும். பட் அதுக்கு பதிலாக தான் இந்த 3 ml பாட்டில் வாங்கினீங்கன்னா நீங்கள் ட்ரையலாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே பிராண்டோட பெர்ஃப்யூமு பக்காவாக அப்படியே வச்சிருப்பாரு. ஸோ நம்ம எலைட் அத்தருக்கு வந்து ஒரு மெயினான காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பிராண்டட் பெர்ஃப்யூம்ஸை வந்து நீங்கள் வந்து அத்தராக கொடுக்குறீங்க. அதாவது எவ்வளோ காஸ்ட்லியான பெர்ஃப்யூமாக இருந்தாலும் நீங்கள் அத்தராக அதை வச்சிருக்கீங்க. ஸோ அதுக்கு தான் வந்துருக்கும். ஸோ அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் எதாவது காட்டலாமா? இப்போ இது பார்த்தீங்களா, இந்த இருக்குல்ல, இது வந்து உங்களுக்கு வந்து வெர்சாஜ் ஹீரோஸ். வெர்சாஜ் ஹீரோஸுங்கிறது வந்து இப்போ இதில் வந்து இடிடி இடிபி அப்படின்னு வருது. இடிடிங்கிறது வந்து காஸ்ட்டு கம்மி. ஓகே, இதில் வந்து இடிபிங்கிறது வந்து கான்சன்ட்ரேட் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ நம்ம ஆயில் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து ஒரு 10% ஊற்றுறாங்கன்னா இதில் 20% ஆயில் ஊற்றுவாங்க. மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து 5,500 வந்து உங்களுக்கு இடிடி, இடிபிங்கிறது 7,500 நாங்கள் சேல்ஸ் பண்ணுற ரேட்டு. ரெண்டுமே 100 ml. ஸோ இதே இது நாங்கள் 3 ml வந்து 40 rupees கொடுக்குறோம். அந்த ஈரோஸ் இருக்குது பார்த்தீங்களா, எரோஸ் இதில் வந்து 40 rupees கொடுக்குறோம். அந்த ஐட்டம் 3 ml பாட்டிலில் வித் ரோலர் உங்களுக்கு ஈஸியான முறையில் உங்களுக்கு ஈஸியாக அப்ளை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ வெர்சாச்சி அப்படின்றதே ஒரு காஸ்ட்லியான பிராண்ட் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இதோட மார்க்கெட் ப்ரைஸ் கிட்டத்தட்ட 7,500 to 5,500 இது ரெண்டு வெரைட்டி வச்சுருக்காங்க. பட் இதுவே நம்ம எலைட் அத்தரில் வெறும் 40 ரூபாய்க்கு தந்துட்டுருக்காங்க. 3 ml முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து நல்ல குவாலிட்டியாக ப்ரீமியம் குவாலிட்டியாக வச்சுருக்கோம். டியோர் சாவாஜ் இன்விட்டர்ஸ் அதே மாதிரி JPJ-னு ஒன்று வருது. JPJ-னா ஜான் பால் கால்டியர் வந்து இதில் வந்து ஸ்கேண்டல் ஃபார் லேடிஸு, இதுலேயே ஃபார் மென் வந்து நாங்கள் அல்ட்ரா மெயில் வச்சுருக்கோம். ஸோ அந்த ஃப்ராக்ரன்ஸ் கூட நாங்கள் வந்து கான்சன்ட்ரேட் ரெண்டு குவாலிட்டி இருக்குது அதில். எங்கிட்ட ஒன்று வந்து 3 ml வந்து 60 rupees இருக்குது, 40 rupees இருக்குது. குவாலிட்டி வைஸ் ரெண்டுமே ஸ்டாண்ட் பண்ணிக்கும், உங்களுக்கு வந்து ப்ளசண்ட் கொஞ்சம் அதில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஆக்சுவலி நீங்கள் கஸ்டமர் கிட்ட வந்தீங்கன்னாவே இப்போ அவர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாரு, காலேஜில் ஒர்க் பண்ண படிக்கிறாங்க அப்படின்னாவே அந்த இதுக்கேற்ற மாதிரி நீங்களே பர்ஃப்யூம் சஜஸ்ட் பண்ணுவீங்க? சஜஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா வந்து இன்டோர் அவுடோர் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ ஆஃபீஸ்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கும்போது அவங்களுக்கு மைல்டான ஃப்ராக்ரன்ஸ் கொடுப்போம். ஏன்னா மற்றவங்களுக்கும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும். இதே ஸ்ட்ராங் கொடுத்தாங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப இரிட்டேட் ரொம்ப டிஸ்டர்ப் இருக்கும். இப்போ வெளியே அவுட்டோர் ஜாஸ்தி அவங்களுக்கு போகும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஃப்ராக்ரன்ஸ், ஏன்னா வந்து பொல்யூஷன் இருக்குங்க, மெயினாக பொல்யூஷனில் வந்து டல் ஆயிரும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஆஃபீஸுக்கு போகிறீங்கன்னா இங்கேருந்து 10 kilometers நீங்கள் ட்ராவலிங் பண்ணுறீங்கன்னா என்னுடைய சஜஷன் என்னென்னா 3 ml பாட்டில் கையிலே வச்சிங்கன்னா பேக்கில் வச்சுட்டு என் ஆஃபீஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகும்போது நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஃபுல் டே நிற்கும் உங்களுக்கு. நிறைய பேர் வந்து போட்டு போகிறேன், அங்கே போனால் எனக்கு ஸ்மெல் நிற்க மாட்டேங்குது. ஸ்மெல் வந்து எப்படின்னா பொல்யூஷனுக்கு வந்து உங்களுக்கு எப்படியுமே டல்லாக தான் செய்யும். ஆமாம், ஏன்னா அடிக்கிற வெயிலில் மனுஷனே நிற்க முடியல. ஓகே, அத்தை நிற்குமா? ஸோ அந்த மாதிரி நேரத்துக்கு நம்ம என்ன செய்யணும், இன்டோரில் போயிட்டு நம்ம யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. இப்போ அத்தர் இல்லாமல் எனக்கு அத்தர் யூஸ் பண்ணி எனக்கு பழக்கம் எனக்கு பெர்ஃப்யூமாக வேணும் அப்படின்னா அதுவும் பண்ணுறீங்களா? நம்ம அத்தரை வந்து நம்ம பெர்ஃப்யூம் மாதிரியும் பண்ணி கொடுக்குறோம். அந்த மாதிரி பெர்ஃப்யூம் பண்ணி கொடுக்கும்போது அந்த மாதிரி பாட்டில்ஸ் இருந்துச்சு வாங்க என்ன இருக்கிறதுல இவர் வந்து எங்கள் மச்சான். ஓகே, இவர் தான் அரும்பாக்கத்தில் எப்போவுமே இருப்பார், நான் மன்னாடியில் இருப்பேன், அங்கே இங்கேயும் விசிட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ இந்த பாட்டிலில் பார்த்தீங்கன்னா பெர்ஃப்யூம் பாட்டில் இது, கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு இல்லை உங்களுக்கு எந்த மாதிரி ஃப்ராக்ரன்ஸ் வேணுமோ அந்த மாதிரி ஃப்ராக்ரன்ஸில் போட்டு தருவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் பர்பஸ்க்காக கொடுப்பாங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி நிறைய வருது பாட்டில்ஸ், இன்விட்டர்ஸ் இன்விட்டர்ஸ் மாடல் இந்த மாதிரி பாட்டில்ஸ் இருக்குது. பாட்டில் தான் எல்லாம் சூப்பராக இருக்குல்ல, இங்கே பாருங்கண்ணா
செம்ம ப்ரீமியமாக இருக்குது. நீங்கள் கிஃப்ட் பர்பஸ்க்கு கண்டிப்பாக இதை ப்ரிஃபர் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பாட்டில்ஸில் உங்களுக்கு லைக் பண்ண பர்ஃப்யூமு நீங்கள் இங்கே பார்த்து உங்களுக்கு செலக்ட் பண்ணி உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து நான் வந்து இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து நான் வந்து பர்ஃப்யூம் மாதிரி பண்ணி தந்துடுவோம். ஆமாம், இது பர்ஃப்யூம் நாங்கள் வந்து கன்வெர்டர் போட்டு நாங்கள் வந்து உங்களுக்கு இது போட்டு தந்துடுவோம். ஃபிக்ஸிட்டிவ் இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் பிஸ்னஸ் இது, அதெல்லாம் டீட்டெயிலாக சொல்ல முடியாது. ஓகே, ஸோ ஆக்சுவலி நீங்கள் அத்தரா வாங்கணும் அப்படின்ற கவலையே இல்லை. இங்கே வந்துட்டு நீங்கள் பர்ஃப்யூம் தான் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறேன், எனக்கு அத்தரெலாம் யூஸ் பண்ணி பழக்கம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து பர்ஃப்யூமாகவும் வாங்கிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி நிறைய பாட்டில்ஸ் வச்சுருக்காங்க, கிஃப்ட் பாட்டில்ஸ் மட்டும் இல்லாமல் நார்மல் ஸ்ப்ரே பாட்டில்ஸும் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில்ஸும் வாங்கிடலாம். ஸோ இந்த ஸ்ப்ரே பாட்டில்ஸ்க்கு என்ன காஸ்டிங் வரும்? ₹30-40 அந்த மாதிரி தான், டிபெண்ட் ஆன் தி குவாலிட்டி. ஒரு ஒரு அத்தர் என்ன நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற. ஸோ இன்றைக்கி நம்ம கூட அஸ்லாம் பிரதர் இருக்காரு. ஸோ இவர் இந்த கடையோட ஒரு ரெகுலர் கஸ்டமர். ஸோ நீங்கள் எத்தனை வருஷமாக அந்த கடையில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து ஆல்மோஸ்ட் 20-22 இயர்ஸாக காலேஜ் டைமில். ஆமாம், காலேஜ் டைமில் ஸ்டார்ட் பண்ணோம். வெளியூர் போயிருந்ததுனால கண்டினியூட்டி இல்லை. ஸோ ஐ பீன் டு மிடில் ஈஸ்ட் அங்கெல்லாம் போயிருந்ததுனால, பட் 22 இயர்ஸாக வந்து இந்த கடையில் தான் நம்ம வந்து. ஸோ உங்களுக்கு இந்த கடையில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னது? ஒரு யூனிக்கான விஷயம் இந்த கடையில் இருக்குப்பா அப்படின்றது. ஸோ ஆக்சுவலாக நாங்கள் வந்து இந்த நிறைய ஷோரூம் போகும்போது வந்து 212 மென், அப்புறமா வந்து லக்ஸரி டியோ ஸ்ப்ரேஸ் எல்லாம் வந்து ட்ரை பண்ணுவோம். பட் வெரி எக்ஸ்பென்சிவ், அதெல்லாம் பார்த்தோன்னா மினிமமே ஸ்டார்டிங்கே 4,000-4,500 தான் இருக்கும். ஸோ இவங்ககிட்ட வந்து என்டையர் வெரைட்டி இருக்கும். ஸோ வி கேன் ஸ்டார்ட் வித் 50-60 ருபீஸு அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி நமக்கு தேவையானது மாற்றிக்கலாம். நீங்கள் எத்தனை வருஷமாக இது கடையில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க? நான் ஒரு 2016 பண்ணிட்டுருக்கேன். நான் எலைட்டுன்றது அந்த பாரிஸ்கிட்ட இருக்குமா போய் வாங்குவேன். இப்போ ரீசெண்டாக இங்கே இருக்கிறதுனால நான் கோயம்பேடுலேருந்து வரது இது எனக்கு பக்கம்ன்றதுனால நான் இங்கே வந்து வாங்குறேன். அந்த குவாலிட்டி வைஸும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸ் வைஸும் எல்லாமே பக்காவாக இருக்குது, லாங் லாஸ்டிங்காகவும் இருக்குது, ப்ரைஸும் சீப் அண்ட் பெஸ்ட்டு. மந்த்ஸ் வந்து வாங்கினா எனக்கு ஒரு 3-4 months நான் மொத்தமாக வாங்கிட்டு போயிடுவேன். இட் வில் பி யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கடை ஸ்டார்ட் பண்ணலேருந்து இங்கே வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி அவங்க மண்ணடியில் கடை வச்சுருந்தாங்க, அது மூலிமா தான் நம்ம வந்து ரெஃபர் பண்ணி இங்கே வந்தோம். நம்ம இந்த ஏரியா அதனால் வந்து இங்கே வந்து நம்மளுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வந்து எல்லாம் ஆமாம் அவ்வளோது மண்ணடிக்கு போய்ட்டு ஒரு பொருள் வாங்குறதுக்கு நம்ம நம்ம ஏரியாக்கே ஒன்று வரதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. வந்து அதே மாதிரி ரேட்டும் நம்ம சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குது. வந்து 30 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்குது வந்து, சரிங்களா? ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி பொருளும் தரமாக இருக்குது. வந்து பாய் நல்லா நம்மளுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகிறா போல வந்து எல்லாமே, சரிங்களா? நம்மளுக்கு என்ன தேவையோ அவரும் கொடுக்குறாரு. வந்து எனக்கே ரொம்ப ஃபேவரட்டான நிறைய பெர்ஃப்யூம் இருக்கு. ஸோ எம்பிஎல்லு, அதுக்கப்புறம் ஃபோன்பே அப்படின்னு ஒரு பிராண்ட் வச்சிருக்காரு. ஸோ பேர்லாம் எங்கேருந்து நான் கண்டுபிடிக்கிறீங்க? ஓஎல்எக்ஸ், ஃபோன்பே, ஹீரோ, புதுசு புதுசாக பேர் இருக்கே, எப்படி அதெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க? அது எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா, எங்கள் வீட்டு பிள்ளைக்கு நாங்கள் தான் பேர் வைக்க முடியும், நீங்கள் பேர் வைக்க முடியாது. கரெக்ட் தான். அவன் வச்சிருக்காங்கன்னா அந்த பிராண்ட் வைஸில் அவங்க ஒரு பேர் வைக்கிறாங்க, நாங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணுவோம். இப்போ 2-3 ஐட்டத்தை நாங்கள் போட்டு பிளெண்ட் பண்ணி நாங்கள் ஒரு பேர் வச்சுக்கிறோம். நீங்களே ஒரு உருவாக்கிறோம். உருவாக்கிறோம். மேனுஃபேக்சரிங் வந்து நார்மலாக இங்கே யாருமே பண்ணல, சென்னையில் பொறுத்த மட்டும் யாருமே பண்ணல. அவங்க வந்து நான் ஃபினிஷ்ட் மெட்டீரியலை வந்து பிளெண்ட் பண்ணி ரேஷியோ இருக்குது. இந்த இது போட்டிங்கன்னா இந்த ஃப்ராக்ரன்ஸு. ஓ, நீங்கள் கேட்குறீங்க இப்போ எனக்கு வந்து ஸ்வீட்டாகவும் வேணும், கொஞ்சம் லெதர் நோட்டாக வேணும்னா, ரெண்டு ஐட்டத்தை நம்ம என்ன செய்யணும்னா மிக்ஸ் பண்ணி இந்த ரேஷியோ ஓரளவு எங்களுக்கு தெரியும். அந்த ரேஷியோ போட்டு நாங்கள் வந்து பண்ணி கொடுப்போம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு அவர் மிக்ஸ் பண்ணி காட்டுறதும் காட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்க மாதிரி ஒரு பர்ஃப்யூம், ரெகுலர் யூஸுக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்க மாதிரி, லாங் லாஸ்டிங்காக இருக்க மாதிரி. இது வந்து எம்பிஎல், உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஓகே, எம்பிஎல் என்னோட ஃபேவரட்னா இந்த கடையோட ரெகுலர். அப்புறம் வேற ஐட்டம் காட்டுறேன். இப்போ வந்து நீங்கள் வந்து பெர்ஃப்யூம் வந்து எப்போவுமே ஃப்ரெஞ்சு நோட்டு, யூரோப்பியன், நம்ம வெஸ்டர்ன் டைப்பில் நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிச்சிக்கும். இந்த டைமில் வந்து சம்மர் டைமில் கொஞ்சம் அரேபியன் டைப்பில் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா RX 100. ஓகே, RX 5. ஆமாம், RX 100னா RX 100 ஒருத்தர் ரோட்டில் ஓட்டு போகிறாருன்னா ஒரே பார்க்க தனித்துவமாக தெரியும். அதே மாதிரி இதை தேய்ச்சிட்டு போனீங்கன்னா நீங்கள் பக்காவாக தெரியுவீங்க. இவர் எங்கேருந்து பேர் கண்டுபிடிக்கிறாரு, அதுக்கு ஒரு காரணமும் வச்சுருக்காரு பாருங்க, வேற லெவலு. இப்போ எங்கிட்ட வந்து KGF ஒன்று இருக்கு. KGF அதான் இப்போ ட்ரெண்டிங், அதை காட்டிடுங்க. அதுதான் KGF. ஓகே, பார்ட் 1 பார்ட் 2? எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் பார்ட் 2 நினைக்கிறேன். ஆமாம், பார்ட் 2 அதுதான் ஃபாஸ்ட்டாக ஓடுது. ஸோ எப்படின்னா இந்த ஃப்ராக்ரன்ஸ் இப்போ நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணது எங்களுக்கு வந்து நல்லா கான்ஃபிடெண்ட்டாக நல்லா ஃபாஸ்ட்டாக போகுது. ஓகே, ஸோ அந்த படமும் நல்லா ஃபாஸ்ட்டாக ஹிட் ஆனதுனால இந்த பேரை வச்சுட்டோம். இது காட்டுங்க. அதே மாதிரி யூத் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், சரியா? சூப்பராக இருக்கும். ஃப்ரூட்டி மஸ்கி, ஃப்ரூட்டி மஸ்கி இந்த மாதிரி வரும். சரி, இது ஒரு பாட்டில் போட்டு. நெக்ஸ்ட் நான் அந்த ரெட் கலர் இருக்குது அதே தான்.
இதுதான் ரெட் கலரில். இதுக்கு பேர் வந்து சிக்ஸ் ஓது. ஓகேயா, சிக்ஸ் ஓதுனா ஆறு வகையான ஊது வந்து மிக்சிங் பண்ணி ஒரு ஃப்ராக்ரன்ஸ் வரும். ஸோ இந்த ஃப்ராக்ரன்ஸ் பிடிச்சவங்களும் நல்லா பிடிக்கும். ஃபுல்லாக வுட்டு தான் இது, வுட்டி வுட்டி நோட்டு. இது ஃபுல்லாக அரபிக் கண்ட்ரியில் வந்து அதிகமாக இந்த ஸ்மெல் தான் இது பண்ணுவாங்க. இது லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஆ பக்கா, ஒன் டே சொல்லப்போனால் ஒன் டே இருக்கும் ஃபுல்லாக. ஓகே, எனக்கே எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்குண்ணா. நான் இங்கே இந்த ஃபோன்பே ஒன்று வாங்கிட்டு போயிருக்கேன், ஷர்ட்டில் போட்டு அதை துவைச்சதுக்கப்புறம் எனக்கு அது ஃபீல் ஆச்சு. கண்டிப்பாக. ஸோ அந்தளவுக்கு இங்கே லாங் லாஸ்டிங் பற்றி கவலையே இல்லை. நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் வந்து ஒரு வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த கடையை விட்டு போக மாட்டீங்க. ஏன்னா நம்ம இன்டர்வியூ எடுத்த ஒரு நாலஞ்சு ரெண்டு மூணு கஸ்டமர்ஸ் எடுத்தோம், அவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் அஞ்சு வருஷம் மினிமம் அஞ்சு வருஷம் கஸ்டமராக இருக்காங்க. ஏன்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு வாட்டி உள்ளே விசிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ அது என்னோடய பர்சனல் ஃபேவரெட்டு, எனக்கு இந்த கடை ரொம்ப பிடிக்கும். ஓகே, இதை பாருங்கள், இது வந்து உங்களுக்கு ஃப்ரூட் நோட்டில் அதை அதிகமாக காமிக்கிறேன். ஓகே, இது பார்த்தீங்கன்னா குட் கேர்ள். குட் கேர்ள், ஆமாம், குட் கேர்ள், அதாவது கேர்லின் ஹரேரா வந்து குட் கேர்ள். ஓகே, இது என்ன பிராண்ட்? கேர்லின் ஹரேரா. ஓகே, அதாவது 212 மென்லாம் வருது பார்த்தீங்களா, அதே மாதிரி இது வந்து ஃபார் விமென்க்கு வருது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா பசங்க எல்லாம் வந்து ஃப்ரூட் நோட் தான் அதிகமாக லைக் பண்ணுறாங்க. இந்த சம்மர் சீசனு கூட அது வந்து கொஞ்சம் நல்லா ப்ரொஜெக்ஷன் நல்லாயிருக்கும். ஸோ அது மாதிரி இந்த ஐட்டங்கள் தான் அதிகமாக போகுது. முந்தி தான் வந்து ஃபார் விமென், ஃபார் மென்னு வரும். இப்போ எல்லாருமே வந்து இப்போ ஈவன் டீனேஜர்ஸ் வந்து ஃப்ராக்ரன்ஸ் வந்து ஃபுல்லாக ஃப்ரூட்டி நோட் இந்த மாதிரி தான் லைக் பண்ணி எடுக்கிறாங்க. பர்பரி இருக்குது, பர்பரி பர்பரி மேன்னு சொல்கிறாங்களா அந்த மாதிரி, இதில் வந்து ஆமாம் மஸ்கலின் ஐட்டம் இது. இது பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டீனேஜர்லாம் நல்லா இருந்தது. பர்பரி மேன் செம்மையாக இருக்குது. அர்மானி, அதில் வந்து பெர்ஃபார்மும் இருக்குது. அர்மானி, ஆ அர்மானி, ஆமாம், அக்வாடி ஜியோவில் வந்து அர்மானி, இது அர்மானி அக்வாடி ஜாஜோ அர்மானின்னு சொல்லுவாங்கல்ல. இதில் வந்து உங்களுக்கு ரெண்டு குவாலிட்டி இருக்குது, ஒன்று வந்து ரெகுலர், இன்னொன்று பெர்ஃபார்மோ. இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஆ பெர்ஃபார்மோ வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இது வந்து நியூ வெர்ஷன், இது ஓகே, நியூ வெர்ஷன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் இன்டென்ஸாக இருக்கும். ஸோ புது புது பெர்ஃப்யூம் வர வர நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஆமாம், அப்டேட் பண்ணிருக்கோம், ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து சர்வே பண்ண முடியும். இங்கே பழைய இதே வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ நார்மலாக எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சார்லி ப்ரூட் இந்த மாதிரி தான் எல்லாமே போகுது. நம்மகிட்ட எப்படின்னா என்ன ப்ராண்டு வருதோ, ப்ரீமியம் குவாலிட்டி ப்ராண்டு, அந்த ப்ராண்டை வந்து சர்ச் பண்ணி நம்ம வந்து எடுக்கிறது. ஸோ இதில் எத்தனை வெரைட்டிஸ் நான் இருக்கும் நம்மகிட்ட? ஸ்டார்டிங்லேருந்தே 500, இப்போ 500 ப்ளஸ் போயிட்டுருக்கு. நம்ம வந்து கரெக்டாக சொல்ல முடியாது, ஏன்னா மோர் தென் 500 போயிட்டுருக்கு. இப்போ ஜிமெயில் ஒன்று வச்சுருக்கீங்களா, அது என்னதுண்ணா? ஜிமெயிலுங்கிறது இமெயில் மாதிரி ஜிமெயில் இது. ஓகேயா, சில ப்ராண்டு வந்து இன்ஸ்பயர்ட் ஆஃப் இந்த ப்ராண்ட் மாதிரி வரும்னா, இது இந்த ஜேபிஜே வருது பார்த்தீங்களா, ஜேபிஜே, இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இடம் இல்லையா, மூக்கில் டேரெக்டாக தைச்சிருவா, இங்கே போட்டுருக்கு, இங்கே போட்டுருவா, பபுள் கம் டைப் வந்து வளர்ந்து. இது வந்து எப்படின்னா பார்ட்டி வேறு, ஈவினிங் வேணு சொல்லுவாங்க. நார்மலாக ஒரு பார்ட்டிக்கு போகணும், இதை யூஸ் பண்ணால் ஒரு பார்ட்டி மெயின்ஸ் ஒரு ஃபங்க்ஷனுக்கு இதெல்லாம் அட்டன் பண்ணும்போது இது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ரொஜெக்ஷன் நல்லா இதாக தனித்தர தெரியும். ஆமாம், அதே மாதிரி ஈவினிங் வேறுமான்னு சொல்லுவாங்க அந்த ஐட்டம். இது ஜேபிஜேங்கிறது வந்து அல்ட்ரா மேல்னு சொல்லி வருது பெர்ஃப்யூமு. ஸோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அது முன்னாடியே நான் சொன்ன மாதிரி இவர் வந்து கிட்டத்தட்ட எத்தனை வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்குங்க? இப்போ பார்த்தீங்கன்னா 26 இயர்ஸ் மேலே ஆயிடுச்சு. ஸோ 26 இயர்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 30 இயர்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 30 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்காரு. டப்பு டப்புன்னு எடுத்துகிட்டு இது ஸ்மெல் பண்ணி இது இந்த பெர்ஃப்யூம் அப்படின்றாரு. ஸோ அத்தர்ஜி அப்படின்ற பேருக்கு ஆக்டான பேர் நான் உங்களுக்கு. ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வெரைட்டிஸ் பார்ப்பீங்க. என்னால் வந்து இப்போ நான் வந்து என்ன பர்ச்சேஸில் வந்து நான் ஃபேக்ட்ரிக்கெலாம் போனாங்கன்னா சேம் டைம் 100 ஃப்ராக்ரன்ஸ் என்னால் பார்க்க முடியும். இப்போ ஒரு ஸ்மெல் பார்க்குறேன்னா நான் அப்படியே மைண்டில் ஸ்டோர் பண்ணியிருப்பேன். ஸ்டோர் பண்ணிக்கும்போது இப்போ நீங்கள் ஒரு ஃப்ராக்ரன்ஸ் கொண்டு வரீங்க, பிராண்டட் பெர்ஃப்யூம் கொண்டு வரீங்க, எங்கேயோ வாங்கினீங்க. ஸோ அதை கொண்டு வரும்போது இந்த ஒரு ஈக்குவலான ஸ்மெல்லை நான் என்னால் கொடுக்க முடியும். ஓகே, 100% கொடுக்காட்டாலும் அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம கொடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம கஸ்டமைஸ் பார்த்துடலாமா? ஸோ நம்ம வந்து கஸ்டமைசேஷன், அத்தர் கஸ்டமைசேஷன் செட்டப்லாம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு நம்மளுக்கு அத்தர் கஸ்டமைஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறாங்க. ஸோ ஓகே ப்ரோ, எனக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, உங்களுக்கு எந்த மாதிரி நீங்கள் லைக் பண்ணுறீங்க, எந்த மாதிரி டைப்? ஒரு சம்மர் டைமு, கொஞ்சம் இங்கே லாங் லாஸ்டிங்காக, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக, ரொமான்டிக்காக, அந்த மாதிரி தான். ஸோ ரொமான்டிக்குன்னா உங்களுக்கு ஃப்ரூட்டி. ஓகே, சம்மர் டைமுக்கு வந்து உங்களுக்கு மஸ்கியும் இன்னொன்று சிட்ரஸ் ஸ்மெல் எடுக்கலாம். சிட்ரஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, போட்டோம், அதே போட்டோம். இது வந்து சிட்ரஸ் நோட்டில் உள்ள ஒரு ஐட்டம். ஓகே, ஃப்ராக்ரன்ஸு ஃப்ரூட்டி கேட்டிங்களா? ஸோ நம்மகிட்ட இருக்கிற ஃப்ரூட் நோட்டில் வித் கலரோடு வரும் உங்களுக்கு, இந்த ரொமான்டிக் கலர் இதில் வந்துடும். சரியா, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த காடு மண், இதில் ஏலக்காய் ஸ்மெல்லாம் வருது பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி டைப்பில் உள்ள ஐட்டம் இது. ஸோ ஃப்ரெஷ்ஷு, ஃப்ரூட்டு இதெல்லாம் மூணையும் கலந்தாங்கன்னா நியூ ஐட்டம் கிடைக்கும். இது எந்த கம்பெனிலையும் தயாரிச்சது கிடையாது. ஓகே, எக்ஸ்க்ளூசிவ், யாருமே, ஆமாம், யூனிக்காக நீங்கள் மட்டும் தான் யூஸ் பண்ணுறீங்க. தேவைப்பட்டால் அபிஃபைல்னு வச்சிடலாம் பேர். பாருங்கள்,
நல்லா இருக்குண்ணா. அபிஃபைட் ஃப்ளேவரா? அபிஃபைட் ஃப்ளேவரும் வச்சிடலாம். ஏன்னா இந்த ஃப்ளேவர் யாருக்குமே பண்ணி கொடுத்தது இல்லை. நீங்கள் கேட்ட மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிடலாம். ஃப்ரெஷ்ஷாகவும் ரொமான்டிக்காகவும். ஸோ வேற லெவல். நீங்கள் ஒவ்வொரு டைமுக்கு ஒரு வெக்கேஷனுக்கு ஒன்று ஒன்று தேக்க தேவையில்லை. எல்லா வெக்கேஷனுக்கும் இதை தேய்ச்சிட்டு போனீங்கன்னா பக்காவாக இருக்கும். கண்ணு முன்னாடியே கஸ்டமைஸாக பெர்ஃப்யூம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மூணு டைம் ஆட் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அபிஃபைட்னு வந்து கேட்டால் இந்த பெர்ஃப்யூம் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஆமாம், அவங்களுக்குன்னு போய் வச்ச பெர்ஃப்யூம் தான் இது, கஸ்டமைஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து உங்களுக்காக வேண்டிய ஒரு பெர்ஃப்யூம் நான் வந்து இப்போ ரெடி பண்ணி தரேன். சரியா, இந்த ஸ்மெல் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிடிக்குதான் பாருங்கள். நான் இது நான் ஒரே கையை காமிக்காதுங்க, வேறு கையே இல்லையே, கால் ரெண்டு கை தான் இருக்குது. இதை நான் வாங்கியிருக்கேன். வாங்கியிருக்கேன். இந்த பெர்ஃப்யூமை பண்ணி தருவோம் உங்களுக்கு. கொடுத்துருவேன். பெர்ஃப்யூம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் ட்ரை பண்ணலாம். எப்படி ஓபன் பண்ணணும்? கோப்பு தர்ற மாதிரி இருக்கும். ஆனால் பாட்டில் சூப்பராக இருக்குல்ல இது. ஆமாம், இது வந்து ஆக்சுவலாக பர்பஸ்க்கு ஆக்சுவலாக இது வந்து இன்விட்டர்ஸ்னு பெர்ஃப்யூம் வருது. இன்விட்டர்ஸ் பெர்ஃப்யூமோடைய பாட்டில் நான் ஊற்றிருக்கிறதும் உங்களுக்கு இன்விட்டர்ஸ் தான் ஊற்றிருக்கேன். சரியா, இன்டர்நேஷ்னல் ப்ராண்ட் ஐட்டம். ஆ, அப்படி அடிக்காதுங்க. அடிக்கும்போது எப்போவுமே என்ன பார்த்தீங்களா, இந்த லாங்காக வச்சு அடிக்கணும். ஆமாம், இல்லைனா இந்த சைடில் என்ன பார்த்தீங்களா, லைட்டாக. ஓகே, அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ரெடிங் ஒரே அடியில் வந்து ஃபுல்லாக கவரேஜ் ஆகும். நீங்கள் நார்மலாக இப்படி அடிச்சிங்கன்னா இந்த இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு வந்து கரை பிடிக்கும் மாதிரி தெரியும். பட் ஆஃப்டர் ட்ரை ஆனப்பறம் கிளியர் ஆகிரும். பார்த்தீங்களா, இந்த ஐட்டங்கள்லாம் வந்து கிளப்டி நைட் இன்டென்ஸ்னு சொல்லி, அதாவது கிரேட் அவண்டஸ் உடைய குளம். இது வந்து துபாய் ஐட்டம், அர்மஃப் கம்பெனி, அர்மஃப் கம்பெனி ஐட்டம். அடுத்து வந்து லத்தஃபா. ஓகே, ரசாசி. ஓகே, ரசாசியில் பார்த்தீங்கன்னா சுரான்னு சொல்லி இருக்குது. இதுவும் அரேபியன் ஓரியன்ட் டைப் இது. கொஞ்சம் இப்போ நல்ல லேட்டஸ்ட்டாக போகக்கூடிய ஐட்டம் இது, கஸ்டம் நல்லா டிஃப்ரெண்டான ஐட்டம், யூனிக்கான ஐட்டம், வேறு ஃப்ராக்ரன்ஸில் இல்லை. ஸோ அது மாதிரி லத்தஃபா, லத்தஃபாவில் வந்து படியல் ஊதுன்னு சொல்லி அங்கே இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாமே ஒரு நல்லா ஃபாஸ்ட்டாக போகக்கூடிய ஐட்டம். அதான் ப்ரீமியமாக இருக்குது. ஆ, ப்ரீமியம் ஐட்டம், கிஃப்ட் பர்பஸ்க்கும் நல்லா ரிச்சாக, பாட்டில்ஸ்லாம் வந்து ரொம்ப ரிச்சாக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம ஷாப்பில் இதுவும் வச்சுருக்கோம். ஆ, இதுவும் வச்சிருக்கோம். துபாய் ஐட்டங்கள்லாம் மேக்ஸிமம் எல்லா ஐட்டமும் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி அத்தர் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பெர்ஃப்யூம்ஸும் வாங்கலாம். துபாயில் இருக்க எல்லா மேஜரான பெர்ஃப்யூம்ஸ் எல்லாமே இந்த ஷாப்பில் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி வாங்கணும், அங்கே ட்ரை பண்ணியிருக்கேன் பட் நீங்கள் கிடைக்கிறது இல்லை அப்படின்னா இங்கே வந்து கண்டிப்பாக வாங்கிக்கலாம். ஸோ இங்கே எல்லா பெர்ஃப்யூம்ஸும் வச்சிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கேட்டு நீங்கள் அரேஞ்ச் பண்ணி தருவீங்களா? ஆ, கண்டிப்பாக கண்டிப்பாக. இவரும் நம்ம கஸ்டமர் தான் இருக்கு. ஹாய். ஸோ எத்தனை வருஷமாக நம்ம இந்த கடையில் வரீங்க? எத்தனை வருஷம் தெரில, ரொம்ப வருஷம் ஆச்சு. 5-6 இயர்ஸ் இருக்குமா? பை மேலேயே இருக்கும். 5 இயர்ஸ் மேலேயே இருக்கும். உங்கள் ஃப்ளேவர் ஃபேவரட் எதுனா? EA31 Bar 1 ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா டியோர் சவாஜோட குளோனு. நான் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வரப்போ ஃபஸ்ட்டு அது ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தான் எடுத்தேன். இது என்ன அதே மாதிரி வருமா இல்லையான்னு சொல்லிட்டு நான் ஒரிஜினல் ஸ்மெல் பண்ணியிருக்கேன். அது வேறு லெவலில் இருக்கும். மணி மேட்டர்ஸ். அரௌண்ட் அது 10,000 to 12,000 வரும். இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் பண்ணப்போ எனக்கு அந்த ஹிட்டு கிடச்சிருச்சு. அது 10,000 வரும். இங்கே வந்து 90-95% மேட்ச் ஆகிடும் ஸ்மெல்லு. ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆகும். கண்டுலாம் பிடிக்க முடியாது. நீங்கள் அது போட்டு போனீங்கன்னா அது 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 தெரிஞ்சவங்க பக்கத்தில் போய் நின்னீங்கன்னா நீயும் சவால் தான் போட்டிங்கன்னா ஆமான்ட்டு அது கண்டே பிடிக்க முடியாது அவங்களா இருக்கும். டாம் ஃபோர்டு மெயினாக கிரேவிட்டி வேறு ஒன்று இருக்குது. அதுவும் 90-95% மேட்ச் ஆகும். ஆல்மோஸ்ட் எங்ககிட்ட இருக்கிற ப்ரீமியம் ப்ராண்டு, நீஸ் ப்ராண்ட்ஸு, டிசைனர்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா 90% மேட்ச் ஆகிடும். இன்னொரு அத்தர் கடைக்கும் போயிருக்கிறேன், அங்கெல்லாம் மேட்ச் ஆகல எனக்கு. இங்கே மட்டும்தான் அந்த குவாலிட்டி எனக்கு பக்காவாக மேட்ச் ஆகுது. அந்த கன்சிஸ்டன்சி எல்லாமே, திக்னஸ் எல்லாமே மேட்ச் ஆகும். உங்களுக்கே தெரியும் அந்த மன்னாடி கடையில் ஒத்து உள்ளே போக முடியலையே. நான் இப்போ 4 மாதமாக கடைசி 4 மாதமாக போயிட்டு வெளியே நின்று ஒரு 4 மணி நேரம் ரெண்டுக்கு ஒரு வழக்கம் சொல்லிட்டு போயிடுவேன். வணக்கம் சொல்லிட்டு போயிடுவோம். அவ்வளோ கூட்டம் உள்ளே போக முடியல. ஏன்னா நான் வந்து நான் ரொம்ப நேரம் இருப்பேன். இங்கேயே ஆரண்டி பண்ணி ரெண்டே மிக்ஸ் பண்ணிட்டு இங்கே இன்னொன்று ஒரு பிளெண்டு கூட இருக்குது, FN07 ப்ளெண்டு ஒன்று பார்க்குறீங்களா? அபிஃபைட்னு நம்ம ப்ளெண்டு தான். ஓகே, இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போ பண்ணிங்களா? புதுசாக ட்ரை பண்ணி பாருங்க, பிடிக்கும். நீங்களும் வந்தா இங்க வந்து அபிஃபைட்னு ஒரு பிளெண்ட் ஒன்று இருக்கு, அதை ட்ரை பண்ணி பாருங்க. புதுசா பிரதர் ஒன்று கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கு. உங்களோட கஸ்டமைஸும் போட்டிருக்கு. உங்க பேர் வச்சாச்சு. உங்க பேர் பாய். அப்ப என் பேர் வைக்கவே இல்லை. எத்தனை வருஷம் வரேன்? நீங்க 3 நாள் சொல்லுங்க. உங்களுக்கு செஞ்சிருக்கலாம். நல்லா இருக்கு, வித்தியாசமா இருக்கு, புதுசா இருக்குது. புதுசா இருக்கும், அதான் அபிஃபைட். கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் இருக்கு, ஃப்ரெஷ்னஸாகவும் இருக்கு. சிட்ரஸ் போட்டிருக்கு.
நல்லா இருக்கு. ஸோ ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். எனக்கு இந்த வீடியோ ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்தது. இந்த கடையோட உள்ள ஆம்பியன்ஸே சூப்பராக இருக்கும். உள்ளே வந்து ஸ்மெல் பண்ணாவே இந்த கடை விட்டு போகிறதுக்கே ஒரு மனசு இருக்காது. நீங்கள் வெளியே போனாலும் அதே ஸ்மெல் உங்களோட ட்ராவல் ஆகிட்டே இருக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரீமியமான பெர்ஃப்யூம்ஸ், அதாவது இன்டர்நேஷனல் பிராண்டட் பெர்ஃப்யூம்ஸ் எல்லாமே கம்மி ரேட்டில் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வரலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே கஸ்டமைஸாகவும் பெர்ஃப்யூம்ஸ் பண்ணித்தராங்க. ஸோ இங்கே கிட்டத்தட்ட 500+ வெரைட்டிஸ் இருக்குது. 30 ரூபாலேருந்து 300 ரூபா வரைக்கும் வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. ஸோ அண்ணா நகர், கோயம்பேடு, அரும்பாக்கம் அந்த மாதிரி ஏரியாவில் இருக்கவங்க எல்லாருமே இந்த ஷாப்பை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மன்னடிலையும் உங்களுக்கு ஒரு ஷாப் இருக்குது. ஸோ ரெண்டு ஷாப்போட டீட்டெயில்ஸும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ அபிஃபைட் ஃபாலோவர்ஸ் யாராவது வந்தால் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகேண்ணா. ஸோ இதே மாதிரி நிறைய பிரான்ச் நீங்கள் ஆரம்பிக்கணும். ஸோ எல்லாத்துக்கும் நானும் வீடியோ எடுக்கணும் கண்டிப்பாக. உங்களுடைய சப்போர்ட்டும் எங்களுக்கு தேவை, கஸ்டமரோட சப்போர்ட்டும் மெயினாக தேவை. ஓகே. ஸோ வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான தரமான வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் கெட் அபிஃபைட்.